வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் ராங்கி. இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. த்ரிஷா, அனசுரா ராஜன், லிசி ஆண்டனி, கோபி கண்ணதாசன் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு எம் சரவணன். இந்த படத்தோட கதை, நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க த்ரிஷா, அவங்க அண்ணன் பொண்ணோட ஃபோட்டோவை வச்சு வேற ஒரு பொண்ணு ஃபேக்காக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறையா பசங்களுக்கு கண்டமணிக்கு சேட் பண்ணுறா. அதை தெரிஞ்சுக்கிற த்ரிஷா அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டில் சேட் பண்ணுற எல்லா பசங்களையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு, உங்கள்கிட்ட சேட் பண்ணது இந்த பொண்ணு இல்லை, அது வேற ஒரு பொண்ணு, இனிமேல் நீங்கள் எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி சேட் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி அனுப்பி விட்டுட்டு, இனிமேல் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதுக்குன்னு டெலீட் பண்ண போகும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு லிபியாவிலேருந்து ஒரு பையன் மெசேஜ் அனுப்புகிறான். அவங்ககிட்ட த்ரிஷா சேட் பண்ணதில் அவன் லிபியாவில் இருக்கிற ஒரு தீவிரவாதின்னு தெரிய வருது. இப்போது அவனோட முன்கதை என்ன, அவனால் த்ரிஷாவுக்கும் அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவங்க அதிலிருந்து எப்படி மீண்டு வராங்க, அதான் இந்த படத்தோட மீதி கதை. டைரக்டர் எம் சரவணனோட முந்தைய படங்களான எங்கேயும் எப்போதும், இவன் வேறு மாதிரி, அளவுக்கு இந்த ராங்கி இல்லைனாலும் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்க்ரீன் ப்ளேவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே த்ரிஷாவை லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது டக்குன்னு சிபிஐ ஆஃபீஸர்ஸ், எஃபிஐ ஏஜென்ட்லாம் வந்து இவங்களை நாங்கள் எங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கிறோம்னு த்ரிஷாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனாலே நமக்கு என்னடா அது, லோக்கல் போலீஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் போலீஸ் வரைக்கும் த்ரிஷாவை தேடுறாங்களே, என்னவா இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு ஆரம்பத்திலே லைட்டாக கிரியேட் ஆயிருது. ஒரு ஃபேக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக ஆரம்பிக்கிற கதை ஒரு சில நாட்டோட ரியல் ஃபேஸை காட்டக்கூடிய கதையாக மாறி, அந்த நாடுகள்னால பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டை பற்றியும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க உரிமைக்காக போராடி தீவிரவாதின்ற பேரோட இறந்து போகிறத பற்றியும் ஓரளவுக்கு கிளியராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம நம்புகிற மாதிரியும் ஏற்றுக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தால் படம் நல்லா இருந்திருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஏற்கனவே அந்த கதையில் நம்பகத்தன்மை இல்லை, அட்லீஸ்ட் அதை சொன்ன விதத்தையாச்சும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா லிபியாவில் இருக்கக்கூடிய 16 வயசு சின்ன பையன், அவன் என்ன தான் தீவிரவாதியாக இருந்தாலும் அங்கே இருந்தபடியே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஆளை வச்சு கொலை பண்ணுறதும், அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அவன் சென்னை வரைக்கும் வந்துட்டு அவன் வந்தது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு டக்குன்னு எஸ்கேப் ஆகி லிபியாவுக்கு போகிறதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கே காதில் பூ சுத்துற மாதிரி இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னதான் படத்தில் இப்படி பல ஃப்ளாஷ் இருந்தாலும் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கான காரணம் அந்த வித்தியாசமான கதைக்களமும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளேவும் தான். ஆனால் அதுவுமே பார்க்குறவங்களை பொறுத்து தான், ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுவே இன்னொரு சிலருக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் வைஸ் சென்னையும் சரி லிபியாவையும் சரி ஓரளவுக்கு யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே மியூசிக் வைஸ் சாங்ஸ் நம்மளை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், கேரக்டரைசேஷன் வைஸ் த்ரிஷாவோட கேரக்டர், அவங்க அண்ணன் பொண்ணோட கேரக்டர், அந்த பையன் கேரக்டர், இந்த மூணு கேரக்டரை வச்சு தான் படமே. அதுலேயும் த்ரிஷாவோட அண்ணன் பொண்ணை வச்சு தான் படத்தோட கதையே. ஆனால் அந்த பொண்ணோட ப்ரெசன்ஸு படத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல த்ரிஷாவை கொண்டு வந்து அவங்க மூலமாக கதையை நகர்த்திருப்பாங்க. அதுலேயும் த்ரிஷாவும் அந்த பையனும் சேட் பண்ணிக்கும் போது அந்த பையன் த்ரிஷாவோட அண்ணன் பொண்ணை நினச்சி தான் சேட் பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்படி ஒருத்தன் இருக்கானு தெரியாது, இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது. அதே நேரத்தில் அந்த பையனோட லவ்வை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. மற்றபடி எல்லா கேரக்டர்ஸும் கதைக்கு தேவையாக இருந்தாலும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ் இது வரைக்கும் த்ரிஷா நடித்த உமன் சென்ட்ரிக் படங்களே இதுதான், ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போஸ்ட்னா நீட்டாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க. மொத்தத்தில் நான் நல்ல படம் மட்டும்தான் பார்ப்பேன்னு ராங்கி பண்ணுறவங்களுக்கு இந்த ராங்கி கண்டிப்பாக செட் ஆகாது. அதுவே படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன்றவங்களுக்கு இந்த ராங்கி மேபி செட் ஆகலாம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த ராங்கி. பட் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்தே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல நல்ல படங்களை சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.